minute. Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிஜிக்கரையில இருக்க சென்னை ஹாம்ஸ்டர்ன்ற ஒரு பெட் ஷாப் தான் வந்திருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேர் சிவனேசன். சென்னை ஹாம்ஸ்டர் சொல்லி ஹாம்ஸ்டர் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சிரியனு, டுவாஃபு, ஜெர்பலு, எஜாக்கு, அப்புறம் இக்வானாஸ் இது எல்லாமே வெரைட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸாட்டிக் பெட் எது வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். இது பார்த்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 3-4 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு நல்லா லாங் ஹேர் வரும், ஃபீமேல் வந்து எப்பவுமே ஷார்ட் ஹேரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் அது தேவைன்னா மீல் வாம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்செக்ட்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ 3-3.5 இயர்ஸ் இருக்கும். ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து 6th month ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க இவங்க. அதே மாதிரி 4-5 குட்டி, அதே மாதிரி 5-8 குட்டி வரைக்கும் போடுவாங்க இவங்க. ஸோ இவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இவங்க வந்து கடிக்கிறது எதுவும் இருக்காது. இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பெட்டு. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது டுவாஃப் ஹாம்ஸ்டர். ஸோ இவங்க நேம் படியே வந்து இவங்க ஸ்மால் சைஸ் ஆஃப் ஹாம்ஸ்டர்ஸ். இவங்ககிட்ட இருக்க ஒரே இது என்னன்னா கொஞ்சம் அப்பப்போ ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, கடிப்பாங்க. ஸோ இந்த ஹாம்ஸ்டர்ஸ் மட்டும் அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்கும். ஸோ இவங்க வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் வெரைட்டியா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பிளேஃபுல் அவங்களோட. பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அப்பப்போ கடிக்கிற பழக்கம் வந்து இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். இதுக்கு 3.5-4 இயர்ஸ் தான் இருப்பான். இது எஜாக்கு, இது வந்து குட்டி. இது வந்து ஒரு பீஸ் 5-6,000 வரும் ஒரு பீஸ். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் 4-5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இவங்க டேம்டா இருந்தா ஃப்ரெண்ட்லி. ஒரு சில இது வைல்டு இருக்கும், அது கடிக்கும். இதெல்லாம் டேம்டு. இது வந்து பட்டன் குயின் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது காடையில சின்ன சைஸ் ஆஃப் வெரைட்டி. கலர் செட்ஸ் நிறைய செட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கலர் இல்லாம ப்ளூவும் கொஞ்சம் ஆஷ் மாதிரி கலர்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது சும்மா இப்போதைக்கு வளர்க்கறதுக்கு ஒரு டெஸ்டிங் வச்சிருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஜெர்பல்ஸு. ஸோ இவங்க வந்து பார்க்க ரேட் மாதிரி தான் இருப்பாங்க. டெய்லில் மட்டும், டெய்லும் உடம்புல வந்து ஹேர் வந்து அது டபுளாக இருக்கும். ஆ, இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட்லியா ரொம்ப பிளேஃபுல் தான் இதுங்களும். இவங்களே கலர்ஸ் எக்கச்சக்கான கலர்ஸ் வரும். ப்ரௌனு, பிளாக்கு, ஃபான், இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லயும் வரும். இது வந்து பேர் 2-5 ஸ்டார்டிங். இந்த பைடு வெரைட்டி எல்லாமே வந்து 5-6,000 வந்துடும். இது ஸ்டார்டிங் ரேட் 2-5. இது பக்கத்துல இருக்கு சேம் தானா? ஆ, இது எல்லாமே ஜெர்பல் தான். இது இது அடிப்பாங்க. இந்த வால் நல்லா திக்கா வளர்ந்துடும் உங்களுக்கு. 4-5, 6 feet வரைக்கும் ஃபுல் லென்த் வந்துடும் உங்களுக்கு.
இது மட்டும் கிரீன் கலர்ல இருக்கும். இல்ல இது ப்ரீடிங் லோக்கல்லே இப்ப இது ப்ரீட் பண்றாங்க. கிரீன் கலர். ஆ இது கிரீன் அது ரெட். நான் டிராஃப்ட்ங்க. எல்லாம் மீட்வா. இதெல்லாம் கடிக்கும் ஒரு சில பேர் கடிப்பாங்க. இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு நிறைய இம்போர்ட் பண்ணி. சோ சென்னை ஹாம்ஸ்டர்ல இருந்து ஒரு பேர் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டுல வேற ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் எல்லாம் இல்லாம வேஸ்டா இருந்தது. சோ அந்த ஒரு ஹாம்ஸ்டர் சிரியன் ஹாம்ஸ்டர் பேர் வாங்கிடலாம்னு பார்த்தேன். சோ இதான் அந்த பேரு. இது மேலு இது ஃபீமேலு. என்ன ரேட்? ரேட் வந்து பார்த்தா அப்படின்னா 1200க்கு வாங்கியிருக்கோம்.
வித் பெட்டிங் ஃபுட் வாங்கலாம்னு பாக்குறேன் வாட்டர் பாட்டிலோட பாப்போம். சோ நம்ம வந்து என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு சிறிய ஹாம்ஸ்டர் பேரு பாட்டிலு இதெல்லாம் இந்த பெட்டிங்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாவே கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஹாம்ஸ்டருக்கான பெல்லட்ஸ் இது ஒரு 100 ருபீஸ். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 1300 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் அவரோட மெயின் ஷாப்பு. இந்த இந்த ஷாப்புக்கு மேலே தான் அவர் ஹாம்ஸ்டர் ஃபார்ம் வச்சுருக்காரு. ஸோ அவரை கூட சீக்கிரம் பார்ட் டூவில் சந்திக்கலாம். இன்னும் நிறைய பேர் சார்ந்த வேலை இம்போர்ட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் இன்னும் கடை சரியாக ரெடி பண்ணல, அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்க வந்துட்டோம். ஸோ அவர் கடை ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவரை பார்ட்டி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.